வணக்கம், நான் தேவேந்திரன் பேசுறேன். வீட்டுக்கு ஒரு வர்த்தக நுணுக்கங்கள்ல இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, மார்க்கெட் ரிலேட்டடான நியூஸும் நாளைக்கு மார்க்கெட்ல என்னென்ன நுணுக்கங்கள்ன்றத பத்தி பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி புதிய நண்பர்கள் மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நவம்பர் 8 உங்களுக்கு தெரியும், நான் வந்து ஈரோடுல எடுக்கிறேன்னு சொல்லிட்டு. ஸோ கரூர், கோயம்புத்தூர், ஈரோடு, அப்புறம் வந்து சேலம், பவானி, அப்புறம் வந்து திருச்செங்கோடு, அதை சுற்றி உள்ளவங்க யாருக்காவது தேவைப்பட்டுச்சுன்னா என்னை மெயிலில் கேளுங்க. விருப்பம் உள்ளவங்க அப்ளை பண்ணுங்க, நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன். ஓகேங்க, இன்னைக்கு முதல் நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீகார் எலெக்ஷன். ஸோ இதை பற்றி ஒரு சின்ன அப்டேட்டுங்க, ஏன்னா எப்போ என்னைக்கு எது மாதிரி நடக்குதுன்றதை பற்றி. அதாவது 3 கட்ட வாக்குப்பதிவாக வச்சுருக்காங்க. முதல்ல பார்த்தீங்கன்னா அக்டோபர் 28, அடுத்து பார்த்தீங்கன்னா நவம்பர் 3, அடுத்து பார்த்தீங்கன்னா நவம்பர் 7. அக்டோபர் 28ன்றது புதன்கிழமை, அக்டோபர் 29 மறுநாள் எக்ஸ்பைரி டேட்டு. ஸோ இதோடைய ரிசல்ட் இம்பேக்ட் கண்டிப்பாக வியாழக்கிழமை இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதே போல் நவம்பர் 3 உங்களுக்கே தெரியும், அது 2வது கட்ட இதுவாக வச்சுருக்காங்க. ஸோ அன்றைக்கும் மார்க்கெட் எந்த அளவுக்கு ரேலியாக இருக்குன்றது புரிஞ்சுக்கலாம். அடுத்து நவம்பர் 7, அதுக்குள்ளேயே பாதி தெரிஞ்சிடும் யார் வின் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு. அந்த 3 தேதியில் தேர்தல் நடை முடிஞ்ச பிறகு நவம்பர் 10ஆம் தேதி தேர்தல் வந்து முடிவுகள் அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நவம்பர் 10 நமக்கு கண்டிப்பாக வந்து ஒரு ஃப்ளக்சுவேஷன் மார்க்கெட்டில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ இதுதாங்க, இது வந்து பீகார் எலெக்ஷன். இப்போ வரைக்கும் அங்கே கருத்து கணிப்பு முடிஞ்சதில் பார்த்தீங்கன்னா நம்ம பாரதிய ஜனதா கட்சி தான் வந்து வின் பண்ணுற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அவங்க கூட்டணி. பட் இருந்தாலும் கொரோனாக்கு அப்புறம் நடக்கக்கூடிய முதல் எலெக்ஷன் அப்படின்னும் போது கண்டிப்பாக இதோடைய எந்த ஒரு இம்பேக்டும் வந்து மார்க்கெட்டில் பிரதிபலிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அடுத்து பார்த்தீங்கன்னா எச்டிஎஃப்சி பேங்க்கு, அவருடைய ஹெட் உங்களுக்கு தெரியும் ஆதித்ய பூரி, அதாவது மேனேஜ் டைரக்டர் அண்டு சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர். இவர் வந்து இசெட்டு ரிட்டையர்ட், அவர் வந்து அக்டோபர் 26, அதாவது நாளைக்கு அவர் ரிட்டையர்ட் ஆகுறாரு. ஸோ அவர் அதால் நாளைக்கு ஹெச்டிஎஃப்சி பேங்க் எந்த அளவுக்கு அது அவர் போகிறதால இம்பேக்ட் என்ன மாதிரி ஆக போகுது, புதுசாக வரவதால மேலே ஏறுமா அப்படின்றதெல்லாம் வரும் நாட்களில் தான் ஹெச்டிஎஃப்சி பேங்கை பற்றி நமக்கு தெரியும். பட் இருந்தாலும் ரொம்ப பேர் வந்து இவர் வந்து கிட்டத்தட்ட 20 வருஷங்கள் இருந்ததாக சொல்கிறாங்க. ஸோ அதால் இவர் மூலிமா இது பெரிய அளவுக்கு இந்த பேங்க் வந்திருக்குன்றதும் ப்ரூவ் பண்ணியிருக்காரு. ஸோ இவர் போகிறது கொஞ்சம் அந்த பேங்க்குக்கு ஒரு பேடான நியூஸ் தான். அடுத்து பார்த்தீங்கன்னா சீனாவுடன் இராணுவ கூட்டணி, ரஷ்ய அதிபர் திடீர் அறிவிப்பு. இந்த நியூஸ் இன்னைக்கு சொல்கிறாங்க, யாராவது நோட் பண்ணிக்கிறதா இருந்தால் கூட நோட் பண்ணிக்கலாம். சிம்பிளாக சொல்லியிருக்காங்க, சீனாவுடன் இராணுவ கூட்டணி, ரஷ்ய அதிபர் திடீர் அறிவிப்பு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவர் எப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எங்களுக்கு கூட்டணி தேவைப்படாது, அதாவது ஃபியூச்சரில் தேவைப்பட்டால் நாங்கள் சீனா கூட கூட்டணி வச்சுப்போம், போர் சம்மந்தப்பட்ட கூட்டணி வச்சுப்போம் அப்படின்னு ரஷ்ய அதிபர் புடின் கூறியிருக்காரு. இது எந்த அளவுக்கு ஃபியூச்சரில் பாதிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்குமான அணு ஆயுத ஒப்பந்தம் வந்து அந்த இதில் வந்து கண்டினியூ பண்ணும் அது நெக்ஸ்ட் இயர். ஆனால் இது வரைக்கும் வந்து அவங்களுக்கு ஒரு உடன்பாடு அமையலை. ஸோ இதுவே இழுப்பறியாக இருக்குது. 2வது, அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் வர்த்தக ரீதியாக மட்டும் இல்லை, பொதுவாகவே அவங்களுக்கு வந்து பிரச்சனை வலுவாக இருக்குது. இந்த டைமில் ரஷ்ய அதிபர் சொல்கிறார், இந்த மாதிரி நான் சீனா கூட போர் சம்மந்தப்பட்ட உறவை வச்சுக்கிறதுக்கு ஃப்யூச்சரில் யோசிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஏற்கனவே ஒரு இது ஓடிக்கிட்டு இருக்கு, அமெரிக்காவை அட்டாக் பண்ணோன்னா எதிரிகளாக ஒன்று கூடணும்னு. ஸோ இப்படி ஏதாவது கூடுச்சுன்னா இது கண்டிப்பாக பின்னாடி மிகப்பெரிய ஒரு விளைவுகளை ஏற்படுத்துறதுக்கான ஒரு நியூஸ் தான் இப்போ சின்னதாக வந்திருக்கு. அது எந்த அளவுக்கு பாதிக்கும்ன்றத வரும் நாட்களில் நம்ம பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இஎம்ஐ கட்டுறதுக்கான வட்டிக்கு யார் யார் பொருந்தோம் அப்படின்றத பற்றின ஒரு அறிவிப்பெல்லாம் வந்து நிர்மலா சீதாராமன் அறிவிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து ஆர்பிஐ கவர்னர் ஒரு அறிவிப்பு விட்டுருக்காரு. என்ன விட்டுருக்கார் பார்த்தீங்கன்னா, இஎம்ஐ கட்டியவர்களுக்கு ஜாக்பாட் திருப்பி கொடுக்க உத்தரவு அப்படின்னு ஒரு நியூஸுங்க. இஎம்ஐ ஒத்திவைப்பு அளிக்கப்பட்ட 6 மாதத்தில் அந்த சலுகையை பயன்படுத்தியோரின் கடன் மீது விதிக்கப்பட்டுள்ள கூட்டு வட்டியை ரத்து செய்து வித்தியாச தொகையை அவர்களது வங்கி கணக்கில் செலுத்த வேண்டும். இதன் பின் இந்த தொகையை
மத்திய அரசிடம் இருந்து சம்பந்தப்பட்ட வங்கிகள் கோரலாம் அப்படின்னு அவர் அறிவிச்சிருக்காருங்க. இந்த 6 மாதங்களில் இஎம்ஐயை ஒத்திவைப்பு சலுகையை பயன்படுத்தாத, அதாவது முறையாக செலுத்தியோருக்கும் இந்த சலுகை பொருந்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு உங்க அக்கௌண்ட்ல பணம் வந்தாலும் சரி, சப்போஸ் வரலனாலும் சரி, இந்த டவுட்டை நீங்க உங்களுடைய பேங்க்ல போய் கேட்டீங்கன்னா அவங்க அதை எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. மோஸ்ட்லி வந்து இது வந்து நம்ம கிட்ட கொடுத்துட்டு நம்ம கவர்மெண்ட் கட்டுற மாதிரி அவங்க சொல்லி இருக்காங்க. ரெண்டாவது பாத்தீங்கன்னா, திருமண செலவு குறைவதால் பதிலுக்கு தங்கமாக வாங்குகின்றனர் அப்படின்னு ஒரு நியூஸுங்க. அதாவது இப்போலாம் வந்து கல்யாணத்துக்கு என்ன பண்றாங்கன்னா, சிம்பிளா 50 பேர் இருந்தா போதும் கவர்மெண்ட் சொல்லிடுச்சு. ஸோ அந்த செலவு குறையறதால அவங்க என்ன பண்றாங்க, அதுக்கான காசு அப்படியே தங்கத்துல போடுறதா சொல்றாங்க. அதால இப்ப பாத்தீங்கன்னா பொதுவா நகை கடையிலலாம் எந்த அளவுக்கு கூட்டம் இருக்கு, சேல்ஸ் நல்லா போகுது அப்படி இப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு என்னன்னா இதுதாங்க, கல்யாணம் ஆகக்கூடிய இந்த சைஸ்ல கல்யாணம் பண்ணவங்க பண்ணக்கூடிய குடும்பங்கள் எல்லாம் கோல்டுல அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை போடுறாங்களாம். அதால தான் கோல்டு வந்து இவ்வளோ ஸ்ட்ராங்காகவும் நிற்கிது, சேல்ஸும் கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி காட்டுறாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, வங்கி கடன் வளர்ச்சி 5.66% ஆக அதிகரிப்பு. அதாவது இப்போ லாக்டவுன் கொஞ்சம் கொஞ்சமாக தகர்த்ததுனால திருப்பி பிஸ்னஸ் எல்லாம் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ திருப்பி பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு என்ன வேணும், பணம் வேணும். ஸோ அதால் பேங்க்கில் போய் கடன் வாங்குறவங்களுடைய விகிதம் இன்க்ரீஸ் ஆகியிருக்காங்க. அதால் பேங்க்காரங்களும் வண்டியை கொடுக்குறாங்களாம் கடனை. ஸோ இதுவும் வந்து ஒரு நல்ல விஷயம்தான் பேங்க் செக்டாருக்கு. சரிங்க, இப்போ நிஃப்டி எவ்வளோ க்ளோஸ் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11,930.35, பாசிட்டிவ்னு பார்த்தீங்கன்னா 33.90, பேங்க் வந்து 24,478.30, நெகட்டிவ்ல 5.85. இதுதான் வந்து இப்போதுடைய வெள்ளிக்கிழமை நிலவரம். நாளைக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சில பேர் வந்து கமெண்ட்ஸில் வந்து சிமெண்ட் செக்டாரை பற்றி சொல்லுங்க அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க. சிம்பிளுங்க, ஏசிசியும் கேட்டிருந்தீங்க, சில சிமெண்ட் இதுவும் கேட்டிருந்தீங்க. எந்த இடமா இருந்தாலும் நீங்கள் லாங் டேர்முக்கு வாங்க போகிறதா இருந்தால் இன்னும் கொஞ்சம் மார்க்கெட் கண்டிஷன் சரியில்லை, கொஞ்சம் இறக்க விட்டு ஒரு 30% வாங்குங்க. ஏன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் துறை எப்போ வந்து திரும்ப பில்டப் ஆகுதோ அப்போ தான் வந்து ரியல் எஸ்டேட்டாக இருக்கட்டும் சிமெண்ட்டாவது தேவைகள் அதிகரிக்கும், அப்போ தான் இதாகும். இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா எந்த தொழிலாக இருந்தாலும் 20-25% தான் வேலை நடக்குதுன்னு சொல்கிறாங்க. எனக்கு வர ஃபோன் காலில் பாதி பேர் வந்து ஃபாரின்லேருந்து இங்கே இந்தியாவுக்கு வந்துட்டதாகவும் திருப்பி வேலை இல்லைன்னு சொல்லிட்டதாகவும் சொல்கிறாங்க. ஸோ அப்போ எந்த அளவுக்கு நிலைமை இருக்குது வெளிநாட்டிலேயே அப்படின்னும் போது உள்நாட்டிலையும் அதே பிரதிபலிப்பு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது நீங்கள் எந்த செக்டராக இருந்தாலும் நான் லாங் டேர்முக்கு கிளியராக சொல்லிட்டேன். லாங் டேர்ம் பண்ணுறவங்க எப்படி இருக்கணும், ஷார்ட் டேர்ம் பண்ணுறவங்க எப்படி இருக்கணும், பிஸ்னஸ் பண்ணுறவங்க என்னன்றதை வீடியோவில் நான் போட்டுட்டேன், அதை பார்த்துக்கோங்க. கம்பெனிகளும் லெவலும் கொடுத்துட்டேன், அதையும் பார்த்துக்கோங்க. நேற்று வீடியோவில் ரொம்ப பார்த்தாச்சு, அடுத்த வாரம் மார்க்கெட் அமெரிக்கா மார்க்கெட் எப்படி இருக்கும், இந்தியா மார்க்கெட் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டேன். ஸோ அதுவும் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லிட்டேன். ஸோ நாளைக்கு அப்படின்னு நீங்கள் பார்க்கும்போது சிம்பிளுங்க, எப்பவுமே சொல்லியிருக்கேன் கடைசி திங்கக்கிழமை என்ன சொல்லியிருக்கேன், கடைசி வார திங்கக்கிழமை ரோல் ஓவர் மண்டே. ஸோ அதால் நாளைக்கு எல்லாரும் சப்போஸ் பையிங்கில் ரோல் ஓவர் எடுக்கிறாங்களா இல்லை செல்லிங்கில் ரோல் ஓவராக இருக்க போகிறாங்களா, அந்த பர்சன்டேஜ் வந்து நாளைக்கு ஈவினிங்கும் கொஞ்சம் கிடைக்கும், நமக்கு செவ்வாய்க்கிழமையும் கிடைக்கும். இதை வச்சு மார்க்கெட்டுங்க கொஞ்சம் ஃப்ளக்ஷுவேஷனோடு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். நம்ம நேற்றே நிஃப்டியை சொல்லிட்டோம், அடுத்த லெவல் 12,050, அதுக்கு மேலே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் 12,200 வரைக்கும் வருவாங்க. அப்படி இறங்குறதா இருந்தால் ஃபஸ்ட்டு டார்கெட் 11,830, அதுக்கப்புறம் 11,700. 700 ஸ்ட்ராங் பண்ணலன்னா 11,500 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் நிஃப்டியில் இருக்கலாம். அதே தாங்க பேங்க் நிஃப்டி, ஃபஸ்ட்டு டார்கெட் 25,000, அதுக்கப்புறம் 25,500, இது வரைக்கும் கிராஜுவலாக மேலே போகலாம். இறங்குறதா இருந்தால் 24 கட் பண்ணாலே 23,000 வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். 23 அவங்களால ஸ்ட்ராங் பண்ண முடியலன்னா 21,500, அது வரைக்கும் அவங்க கீழே போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும். சரிங்க, நாளைக்கான பேங்க் நிஃப்டி நிஃப்டி லெவல் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. டுமாரோ லெவல்ஸ், நிஃப்டி லெவல்ஸ், ரெசிஸ்டன்ஸ் 1, 11,960, ரெசிஸ்டன்ஸ் 2, 12,050, சப்போர்ட் 1, 11,830, சப்போர்ட் 2, 11,720, பேங்க் நிஃப்டி லெவல்ஸ், ரெசிஸ்டன்ஸ் 1, 24,800, ரெசிஸ்டன்ஸ் 2, 25,300, சப்போர்ட் 1,
24,200. சப்போர்ட் 2 23,700. தெளிவா காட்டுற, நோட் பண்ணிக்கங்க. நிப்டியை பொறுத்த வரைக்கும் பெரிய மாற்றம் ஒரு 2-3 நாளாவே இல்லை. ஆனா பேங்க் நிப்டியை பொறுத்த வரைக்கும் மாற்றங்கள் கிடைச்சா கூட அதே லெவல்ல தான் அவங்க சுத்திக்கிட்டு இருக்காங்க. இதையும் நீங்க குறிச்சலா வாட்ச் பண்ணிருப்பீங்க. ஸோ இது ரெண்டுமே நிப்டியா இருக்கட்டும் பேங்க் நிப்டியா இருக்கட்டும் அடுத்த 2 நாள்ல பெருசா மாற்றங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒன்னு மேலே ஏறினா மேலே போயிடணும், இல்லைன்னா கீழே இறங்கணும். இது ரெண்டுதுல கண்டிப்பா இந்த 2-3 நாள்லயே நமக்கு மார்க்கெட்ல பிரதிபலிப்புகள் இருக்க வாய்ப்புகள் அதிகம். சரிங்க, யாராவது எந்த டவுட்டா இருந்தாலும் நீங்க கமெண்ட்ஸ்லயும் மெயிலையும் கேளுங்க, நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்றேன். வீடியோ குரூப்ன்றது ஒரு எஜுகேஷனல் பர்பஸ், நீங்க எந்த ஒரு ஆர்டரை எக்ஸிக்யூட் பண்றதா இருந்தாலும் உங்க அட்வைசரை கேட்டு பண்ணுங்க. எந்த டவுட்டா இருந்தாலும் கமெண்ட்ஸ்லயும் மெயிலையும் கேளுங்க, நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்றேன். சரி, புதிய நண்பர்கள் மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டன் போடுங்க, அப்பதான் நான் போற எல்லா வீடியோ உங்களுக்கு வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களை காமிச்சு அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. சரி, நம்ம வீடியோ ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், டெலிகிராம் இதில் வருது, போய் பாருங்க. இந்த வீடியோவை பார்த்த அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி, வணக்கம்.